வெல்கம் டு கோவா கிச்சன். இன்னைக்கு விஜிடபிள் கிச்சடி, ரவை வச்சு விஜிடபிள் கிச்சடி. இப்போ இந்த கப்பில் ஒரு 1.5 கப்பு ரவை எடுத்துருக்கோம். அந்த ரவை இங்கே இருக்குது. ஒரே ஒரு கேரட்டு, கொஞ்சோண்டு பீன்ஸு, ஒரு சின்ன மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 100 கிராம் க்ரீன் பீன்ஸு, ஒரு 50 கிராம் வந்து 50 கிராம் கம்மியாக இருக்கும், 35 கிராம் இருக்குது. முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கொஞ்சோண்டு வெங்காயம், 1.5 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் வந்து 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பே லீஃபு, இதெல்லாம் வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு கடைசியாக கரம் மசாலா, அதுவும் வச்சுருக்குது. இப்போது ஹோட்டல் ஸ்டைலில் செய்யணும் அப்படின்னா, இப்போது இது எந்த கப்பில் போட்டிருக்கோமோ இதே கப்பு அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினாதான் அந்த ஹோட்டல் ஸ்டைல் வரும். இப்போ நிறைய ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்க, வீட்டு முறை உணவு அப்படின்றாங்க. இப்போ நம்ம அதை போல் எண்ணெய் ஊற்ற போகிறது கிடையாது. அதில் வந்து 50% கொஞ்சம் கீழே தான் எண்ணெய் ஊற்ற போகிறோம். அதே மாதிரி டேஸ்ட்டு வேணும்னா டால்டா போடுவாங்க. அந்த அளவுக்கு எவ்வளோ ரவை போடுறோமோ அதே அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். இப்போ நம்ம அந்த அளவு குவான்டிட்டி சேர கிடையாது. கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா போட போகிறோம். இந்த வெஜிடபிள்லாம் வச்சு நல்ல ஒரு அருமையாக கிச்சடி செய்ய போகிறோம். வெஜிடபிள் கிச்சடி, ரவை வச்சு கிச்சடி செய்ய போகுது. இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், மீடியமாக ஃப்ளேம் வச்சுருக்கு நெருப்பு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 50 கிராமுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம். 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றினோடனே நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டு 2-3 செகண்ட்ஸ் ஆனோடனே அதுக்கப்புறம் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் வச்சுருந்தோம்ல, கொஞ்சம் அது இதில் மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் ஹை பண்ணணும். இப்போ இதில் எல்லா வெங்காயத்தையும் இதில் போட போகிறோம். இது வெங்காயம் 50% நல்லா வதக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டு 1-2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட போகிறோம். 2 ஸ்பூன் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடணும். இஞ்சி பூண்டு எப்போ போட்டாலும் நம்ம ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் ஆக்கணும். இப்போ நம்ம பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, 2 பச்சை மிளகா, அதில் ஆட் பண்ணிக்கிறது. பச்சை மிளகா ஆட் பண்ணி வச்சு இப்போ பச்சை மிளகா போட்டு முடிஞ்சவுடனே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உருளைக்கிழங்கு போட போகிறோம். உருளைக்கிழங்கு, இந்த பீன்ஸு, இந்த காய்கறிகள் வச்சுருந்தோம்ல, இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா இப்போ ஃப்ளேம் ஹையாக வச்சு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு காய்கறி எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் உப்பு வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணி வச்சு உப்பு. இப்போ அதனோட என்ன பண்ண, முந்திரி பருப்பு வச்சுருக்கோம்ல, முந்திரி பருப்பும் ஆட் பண்ண போகிறோம். இதோட தக்காளி வச்சுருக்கோம், தக்காளியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த தக்காளி இதை ஆட் பண்ணிடுச்சு. இதை ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு அதை வதக்கி எடுக்கணும். தக்காளி முழுவதும் வதங்கக்கூடாது, 20-30% வதங்கினா போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி ஊற்றி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து கிச்சடிக்கு 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ 1.5 கப்பு ரவைக்கு நாங்கள் 4 கப்பு ஊற்ற போகிறோம். இந்த 4 கப்பில் 3 கப்பு தண்ணி, அப்புறம் 1 கப்பு பால்,
இதை ஊற்ற போகிறோம். அப்போ டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக வரும், நல்லா ஹைஜீனிக்கான ஃபுட்டாக கிடைக்கும், நல்லா டேஸ்டான ஃபுட்டாக கிடைக்கும். இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறோம். மஞ்சத்தூள் போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டோடனே அந்த பச்சை வாசனைக்காக என்ன பண்ணுறோம், ஒரு 30 செகண்ட்ஸுக்கு அப்படியே கிண்டி விட்டு வதக்க போகிறோம். 30 செகண்ட்ஸு அந்த காய் அந்த எண்ணெய் எல்லாத்துலேயும் சரி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரும்போது இதிலே நம்ம ரவையை போட்டு அந்த எண்ணெயிலே காய்கறியிலே மிக்ஸ் ஆக்கி வறுத்தெடுக்க போகிறோம் அந்த ரவையை. அப்போ டேஸ்ட்டு இனி எக்ஸலண்ட்டாக கூடும் டேஸ்ட்டு. இப்போ அந்த 1.5 கப் ரவையை நம்ம இதில் போட்டு வதக்க போகிறோம். இந்த வதக்கும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கணும். இப்போ போட்டாச்சு, 1.5 கப் ரவையை போடுறோம். நல்லா மிக்சிங் ஆக்கி வதக்கெடுக்க போகிறோம். இது நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கெடுக்கணும். இப்போ நல்லா வதக்கிட்டுருக்கோம், இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 1 நிமிஷம் வதக்கியாச்சு. நல்லா வதங்கி வருது, அந்த எண்ணெய் காய்கறி மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் அந்த ரவையில் பிடித்து நல்ல ஒரு வாசனையாக கிளம்பி வந்துட்டுருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்ற போகிறோம். ரவை வதங்கி வந்துட்டு இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி அப்புறம் பால் ஊற்ற போகிறோம். இப்போ 1 கப்பு அடுத்தது 2 கப்பு அடுத்தது 3 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ பால் ஊற்ற போகிறோம். அடுத்தது இது லைட்டாக கிண்டணும், இப்போ லைட்டாக கிண்டணும். அடுத்தது பால் ஊற்றி கொஞ்சம் ஸ்டீம் ஆயில் வச்சு கிண்ட போகிறோம். இன்னும் கொதி வரல, அதுக்கடையில் இப்போ பாலை ஊற்ற போகிறோம். பால் இந்த பால் பாத்திரத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிக்க போகிறோம். அலசிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கிண்டணும், ஃப்ளேமாக கூட்ட போகிறோம். இப்போ உப்பு காரம் எல்லாம் இந்த டைமில் நம்ம பார்த்துக்கணும், உப்பு காரம். இப்போ நம்ம கிச்சடி, ரவா கிச்சடி, விஜிடபிள்லாம் போட்டு ரவா கிச்சடி நல்லா வெந்து வந்துட்டுருக்குது, ஒரு கட்டி பருவம் வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போடணும். கரம் மசாலா போட்டால் நல்லா எக்ஸலண்ட்டாக வாசனை வரும். 1/2 ஸ்பூன் போட போகிறோம், கவனிச்சிக்கணும். இப்போ இது 1/2 ஸ்பூன் ஆகிட்டு இது போட போகிறோம். கரம் மசாலா மட்டும் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. கடைசியாக ஃபைனல் டச்சப்பில் கருவேப்பிலை போட்டுக்கலாம், மல்லி இலை போட்டுக்கலாம், எது வேணால் செஞ்சுக்கலாம். நல்ல டெலிஷியஸாகிட்டு ரவா கிச்சடி, வெஜிடபிள்லாம் போட்டு ரவா கிச்சடி செஞ்சிட்டோம். இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே கட்டிவிடும். டால்டாவும் போடக்கூடாது. ஹோட்டலில் வந்து டால்டா போடுவாங்க எல்லோரும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு ஹோட்டல் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் ஸ்டைலில் என்ன பண்ணுறாங்க, வீட்டு முறை உணவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க. நம்ம தான் என்ன பண்ணுறோம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னு சொல்கிறோம், அது ராங். அது இப்போ ஃபைனல் டச்சப்பு. இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போட்டுட்டு இதை அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே ஸ்லிம்மாக வச்சிட போகிறோம். ஃபைனலாக கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு இது நல்லா டெலிஷியஸாக நல்லா அழகாக உப்பு காரம் கீரம் வெஜிடபிள் எல்லாம் வெந்து வந்திருக்குது. இப்போ அதை மூடி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே வைக்கணும். வைக்கும்போது இன்னும் நல்லா சிறப்பாக வந்துடும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். கோ வாக் கிச்சன்.